இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட் எக்ஸாமுக்கான பேப்பர் ஒன் ரிசல்ட் மற்றும் ஃபைனல் ஆன்சருக்கு தற்போது விலகி உள்ளது அதையெல்லாம் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஆர்பி டிஎன்என்ஐசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதினேன் டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எழுதினேன் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் 2022 ரிலீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வித் ஃபைனல் கீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து கொஷின்லாம் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சில டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் எவ்வளோ கொஷின் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி டேஷ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு பார்ப்பதற்கு கிளிக் ஹியர் ஃபார் ரிசல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதி அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாகின் அக்கௌண்ட் யூசர் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதற்கிட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் கீ மற்றும் ஸ்கோர் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.